ஒரு பெரிய பணக்கார நல்ல வசூலி படைத்தவன். ஆனா யாருக்குமே செய்ய மாட்டாடி, யாருக்குமே கொடுக்கவும் மாட்டாடி. ஐயோட கேட்டவனி கொடுக்க மாட்டாடி. ஐயா தானபன் அதுவும் கொடுக்க மாட்டாடி. எதுவுமே செய்யாத அளவு ஒருத்தர் கொடுக்க மாட்டாடி. வசதியா இருந்தும் யாருக்கும் கொடுக்காதுக்கிறமா அது பணக்கார அல்ல, அது பணக்கார அல்ல. ஆனா அவனுக்கு ஒரு ஆசை, நாம வந்து கடவுளை வழிபட்டு நாம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு. அப்படி இருக்கும் போது அந்த வழியா ஒரு முனிவர் வராரு. சாமி எனக்கு ஒரு ஆசை சாமி. என்னப்பா உனக்கு ஆசை அப்படின்னு? நான் சொர்க்க லோகத்துக்கு போகணும், அது என்ன செய்யணும் சாமி என்ற அப்படி. அப்பா இது வரைக்கும் நீ தான தர்மம் செஞ்சிருக்கிறியா? இது வரைக்கும் நான் செஞ்சதில்ல சாமி. சரி நான் சொன்னா நீ செய்வியா? சொல்லுங்க சாமி, நீ செய்யறான் தினமும் அன்னதானம் செய்யப்பா அப்படின்னு சொல்ற அப்படி. உன்னால முடிஞ்சது அன்னதானமோ கோதானமோ இல்ல பூதானமோ, சில பேர் துணி கொடுப்பாங்க, நிலம் கொடுப்பாங்க, பொண்ணு கொடுப்பாங்க, பொருள் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு தானம் செய்யலாம், அதனால உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி சாமி அப்படியே நான் செய்யணும் அப்படின்னு சொல்ற அப்படி. ஏதோ அவன் என்ன செய்யறான், ஒரு பிடி அரிசி தினமும் யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துறது. ஒரு பிடி அரிசி சோறு கிடையாது, அன்னதானம் கிடையாது. யாரோ ஒருத்தர் கேக்குறான், இந்தப்பா ஒரு பிடி அரிசி வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துறது. இத போல தினமும் செய்யணும் தான். அவர் சிவனடி என்ன செஞ்சாரு, தானம் செய், வயிறார பசிய போக்கு. பசின்னு வந்தவனுக்கு வயிறு சோறு போடுமா சொல்றாரு அவரு. அதே ஒரு பெரிய புண்ணியம். ஆனா இவன் சொர்க்கலோகத்துக்கு போனோம், சொர்க்கலோகத்துக்கு போனோம், தானம் செய்ய சொன்னாரு முனிவரு, அதுக்காக இவர் என்ன செய்யறாரு, ஒரு பிடி அரிசி இந்த வச்சுக்கோ, மீதி யாரும் கொடுக்க மாட்டார், இன்னும் கொடுக்க மாட்டார். இப்படி குடுத்துனே வராரு. ஒரு நாள் சரி அந்த முனிவர் தேடி போறாரு, சாமியின தானம் பண்ணிருக்கு, நான் இப்படி செஞ்சுட்டே இருக்கேன் சுவாமி, தானம் பண்ணினே இருக்கேன், எனக்கு என்னைக்கு புண்ணியலோகம் கிடைக்கும், சொர்க்கலோகம் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு. சாமியாரு பேசல. அவர் என்ன செஞ்சு இருக்கிறார், அந்த நேரத்துல தன்னுடைய கைவிரல் நகை இருக்குது இல்லையா, அந்த நகத்தால அந்த மரத்தை வெட்டுறாரு. இப்படி கீறினே இருக்கிறாரு. அவர் வராரு, செல்வந்தர் வந்து கேக்குறாரு, சாமி நான் தான தினமா பண்ண, எனக்கு சொர்க்கலோகம் கிடைக்கலையா, எப்ப கிடைக்கும் சொல்லுங்க சாமி அப்படின்றாரு. இவரு வாயே திறந்து பேசல, அமைதியா இருக்கிற. என்ன சாமி நான் சொல்லினே இருக்க, நீங்க அமைதியா இருக்கிறீங்களே அப்படின்றாரு. இல்லப்பா இன்னும் வேலை இருக்கு. என்ன சாமி வேலை இருக்கு உனக்கு? சாமி நகத்தால மரத்தை வெட்டிருக்கிறான்றாரு முனிவர். நகத்தாலே மரத்தை வெட்டுறியா சாமி? இது ஆகாத காரியம் சாமி, இது நகத்துல போய் யார மரத்தை வெட்ட முடியுமா? யாரு செல்வன் சொல்றாரு. அதுக்கு முனிவர் என்ன சொல்றாரு, அப்பா எப்படி நகத்தால மரத்தை வெட்ட முடியாதோ அதே போல நீ ஒரு படி அரிசி கொடுத்து புண்ணிய லோகமோ சொர்க்கலோகமோ போக முடியாது, நீ மனசார செய்யல, இது ஒரு படி அரிசி கொடுத்துட போதுமா, வயிறா அன்னதானம் செய்யறியோ, வந்து கேட்கறவனுக்கு அவன் கஷ்டத்தெல்லாம் தீக்கிறியோ, அவங்க மனம் குளிர்ந்து போறாங்களோ அப்பதான் உனக்கு புண்ணியலோகம் கிடைக்கும். சிவனடியார் தொட்டு காமிக்கிறாரு, அவன் திருந்தனும், அவன் தான தர்மம் செய்யணும், அவன் நற்கதியை அடையணும் என்பதற்காகவே தொட்டு காமிக்கிறாரு. இந்த வேலையை செஞ்சா நாம மரத்தை அறுக்க முடியாது, அதே போலதான் ஒரு படி அரிசி கொடுத்தா சொர்க்கலோகம் சேர முடியாது என்ற உதாரணத்துக்காக அவர் உட்காந்து மரத்தை அறுக்கிறார், தொட்டு காட்டுறாரு. இப்ப அவர் செல்வந்த திருதுறாரு, தானம் செய்யறாரு, தர்மம் செய்யறாரு, எல்லாம் செய்யறாரு. அதே நேரத்துல திருந்தி வரக்கூடிய பக்தர்களை உதவி செய்யறாரு, கோயில் கட்ட உதவி செய்யறாரு, குளம் கட்ட உதவி செய்யறாரு, எல்லா உதவியும் செய்ய ஆரம்பிச்சாரு. அவருக்கு மனசு சந்தோஷமா இருந்தது. கடைசியில சிவன் பதியடைந்தார்.